திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலய மகா கும்பாபிஷேகம் பக்தர்கள் புடைசூழ இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து 45 நாட்களுக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்வில் கடந்த 3 திகதியிலிருந்து 5 திகதி வரை இரவு பகலாக தொடர்ந்து 3 தினங்களுக்கு எண்ணெய் காப்பு இடம்பெற்றது. அதனையடுத்து இன்றைய தினம் காலை 7:15 முதல் 10:45 வரையான சுபவேளையில் ராஜகோபுர ஸ்தூபிகள் கும்பாபிஷேகம் இடம்பெற்று உலங்கு வானூர்தியிலிருந்து மலர் மாறி பொழிய மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதன்போது யானை மற்றும் வெள்ளை குதிரைகளின் அணிவகுப்புடன் மேளதாளங்கள் முழங்க அம்பாளின் வெளிவீதி உலாவும் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வெளிநாடுகளிலும் இருந்தும் வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளின் திருவடர் கடாட்சத்தை பெற்றனர்.